HDFC bank la vandu zero balance account open pandrada pathi appadi or account iruka adoda features la enna abingiradha pathi nareya per ketirundinga so avangalukaga dhaan iniki video so HDFC la irukkakoodiya basic savings bank deposit account abingira andha particular type of account pathi dhaan iniki mulumaya paakaporum video ku poradhukku munadi innum indha channel ku neenga subscribe pannalana marakama subscribe pannite andha notification button press panidunga indha video ungalku pidichirundhuchna video ku or like kudunga indha thagaval vera yaarukada thevaipadum useful la irukum feel panina avanga kuda dharalama indha video va share pannunga innum enoda telegram channel la join pannalana kandipa join pannikonga because in the channel podra information illama other important news and other updates vandu na telegram channel la madha prathigama share panuven so channels kana links kela description box in comment section la irukku thavarama join panikonga ipo nama video ku polam என்னதான் இந்த அக்கௌண்ட் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு ஃப்ரீயாக ஒரு ரூபே கார்டு வரும். இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரீயான ரூபே கார்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு வந்து 4 ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்இஎஃப்டி ட்ரான்சாக்ஷன்ஸ், ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இதில் அடங்கும். ஸோ 4 ட்ரான்சாக்ஷன்ஸை நீங்கள் தாண்டும் போது அதுக்கான சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அந்த சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இந்த அக்கௌண்ட் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக பாஸ்புக்கும் வந்து கிடச்சிரும். அப்புறம் பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேஷ் டெபாசிட் மெஷின்லையும் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கான ஒரு டெபாசிட் லிமிட் இருக்கும், அந்த லிமிட்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீயாகவே வந்து கேஷ் டெபாசிட்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ஃப்ரீயாக வந்து இமெயில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். லைஃப் டைம் பில் பேமெண்ட்ஸும் ஃப்ரீயாகவே இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே HDFC பேங்கோட எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ சேலரி அக்கௌண்ட்டோ இல்லை எஃப்டியோ இல்லை எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பும் HDFC பேங்க் கூட உங்களுக்கு ஏற்கனவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து பேங்க்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான கேவைசி டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் கேவைசி டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அக்கௌண்ட் தேவையில்லை, ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக் அக்கௌண்ட் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட ஏற்கனவே HDFC பேங்க் கூட எந்த லிங்க்கும் இல்லை அப்படின்றவங்களும் அண்ட் கேவைசிக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியாதவங்களும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்ஸ் அண்ட் டெபாசிட் லிமிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா 50,000 rupees தான் மேக்ஸிமமாக இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மாதத்தில் கேஷ் வித்ட்ராயல்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 தான் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் பண்ண ட்ரை பண்ணும்போது ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகிடும் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் அக்ரிகேட் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த அக்கௌண்ட் அண்ட் இந்த அக்கௌண்ட் சார்ந்த வேறு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா HDFC வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்ரிகேட் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் தான் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிமிட்ஸ் எல்லாம் தாண்டும் போது எந்த விதமான ட்ரான்சாக்ஷன்ஸோ இல்லை டெபாசிட்ஸோ வித்ட்ராவல்ஸோ பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிஸ்டம் உங்களை பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா கேவைசி டாக்குமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா இந்த அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் யாருக்கு அப்படின்னா கேவைசி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாதவங்களுக்கு, அதாவது என் கையில் வந்து பேன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லை, நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதை வந்து இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கான அக்கௌண்ட் தான் இது. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா. ஆதாருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், பேனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃபை ப்ரொவைட் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 12 months உள்ள நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கணும், அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா 24 months அந்த ஒரிஜினல் கேவைசி டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது ஆதார்க்கோ பேன்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ப்ரூஃப் கொடுத்து. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 24 months அந்த ஒரிஜினல் ஆதார் அண்ட் பேன் வந்து எப்படி கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிடணும். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எந்த சார்ஜும் வந்து அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அப்சல்யூட்லி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஆனால் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் 24 months நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேவைசி டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கூட 25 check leaves அடங்கிய ஒரு செக் புக் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அந்த செக் லீவ்ஸ் 25 check leavesம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புது செக் புக்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு புக்குக்கு வந்து ₹75 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் கூட பாஸ்புக் வந்து ஃப்ரீயாக வந்துடும். சப்போஸ் அந்த பாஸ்புக் வந்து தொலைஞ்சு போச்சு இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னா பாஸ்புக்கை ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கு புது பாஸ்புக் கொடுக்கறதுக்கு ₹100 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் செட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னா
₹25 வந்து per instruction க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. And இந்த அக்கவுண்ட் என்னதா ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா இருந்தாலும் இது கூட நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நீங்க ஃப்ரீயாவே வந்து அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அக்கவுண்ட் மூலியமா நீங்க இன்வர்டா மணி ரிசீவ் பண்றீங்க, அதாவது NEFT, RTGS, IMPS இந்த எந்த மோட்ல வேணாலும் உங்களுக்கு இன்வர்டா யாராவது மணி அனுப்புறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஃப்ரீயாவே ரிசீவ் பண்ணிக்கலாம். சோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற வகையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபாசிட்ஸ் வந்து எவ்வளவு டெபாசிட்ஸ் வேணாலும் நீங்க அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம். அதாவது அன்லிமிட்டட் டெபாசிட்ஸ் வந்து ஃப்ரீ கேஷ் டெபாசிட்ஸ் இதுல பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்து மேக்ஸிமம் ₹50,000 தான் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கணும். சோ அந்த லிமிட்க்குள்ள நீங்க எத்தனை டெபாசிட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சோ டெபாசிட்ஸ்க்கு சார்ஜ் கிடையாது, பட் அந்த லிமிட்டை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். வித்ட்ராயல்ஸ் அப்படின்னு வரும்போது ஏடிஎம் வித்ட்ராயலாக இருக்கட்டும், இல்லை NEFT ஒரு IMPS அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வித்ட்ராயல், ஸோ இந்த இல்லாட்டி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அந்த மாதிரி வித்ட்ராயல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 per month தான் ஃப்ரீ. ஸோ 4th தாண்டி 5th நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ₹150 ப்ளஸ் டாக்ஸஸ் வந்து பிடிப்பாங்க சார்ஜஸாக. அண்ட் தேர்ட் பார்ட்டி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ₹25,000 பர் டே தான் அலவுட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டம் பண்ணீங்கன்னா அப்படிப்பட்ட கேஷ் ட்ரான்சாக்ஷன் கோ த்ரூ ஆகாது. NEFT ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப் டு 1 lakh வரைக்கும் அனுப்புறீங்க அப்படின்னா ₹2 வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் ஆகும். 1 lakh மேல அனுப்பக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கு ₹10 per ட்ரான்சாக்ஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி RTGS ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 lakh மேல நீங்க பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கு ₹15 per ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன் சார்ஜை பிடிப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க HDFC-யோட BSBDA அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த அக்கௌண்ட் யாருக்கானது, நீங்கள் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவோ ஃபுல்ஃபில் பண்ணணும், இந்த அக்கௌண்ட் கூட வரக்கூடிய சார்ஜஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது நான் சரியாக சொல்லலை, உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த டவுட்ஸை கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். அண்ட் இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது தேவைப்படும் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கலன்னா தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸாக மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.